हेलो स्टूडेंट्स एग्जांपल 4.61 को வந்துட்டோம் பை தி பிரின்சிபிள் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 1 + 2 + 3 எக்ஸெட்ரா அப் டு n இஸ் ஈக்குவல் டு n இன்டு n + 1/2 இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படினா n வந்து பிலாங் டு நேச்சுரல் நம்பர்ஸ் இதெல்லாம் வேற மாதிரி கொடுத்துருக்கு அடுத்து இது என்ன அப்படினு கேட்டா the sum of first n natural numbers 1 முதல் n வரை உள்ள இயலெண்களின் கூடுதல் அதுதான் இத தான் நம்ம முதல்லயே சொன்னே ஏற்கனவே இது நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம் வேற ஒரு மாடல்ல இப்போ நம்ம இன்டக்ஷன்ல பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் எதை ப்ரூவ் பண்ணணுமோ அதுக்கு p of n அப்படினு பேர் தரணும் சோ இந்த பக்கம் எழுதிக்கங்க let p of n அதாவது நாம என்ன ப்ரூவ் பண்ண போறோமோ அதுக்கு பேர் வந்து p of n so that is equal to n into n plus 1/2 பேர் கொடுத்தாச்சா அடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும் n is equal to 1 அப்படினு அசியூம் பண்ணணும் கரெக்ட்டா இப்போ n is equal to 1 னா இது வந்து p of 1 னு மாறும் இப்போ p of 1 ட்ரூவா இல்லையான்னு பார்க்கணும் இப்போ நம்ம lhs எழுதலாம் இதுல lhs வந்து 1 plus 2 plus etc up to n இப்போ n ஏ 1 னு இருக்கும்போது lhs 1 தான் அடுத்து RHS RHSல n க்கு 1 போட்டீங்கன்னா 1 * 1 + 1/2 அப்படினு வரும் அதாவது 1 * 2/2 கட் பண்ணீங்கன்னா 1 அப்போ LHS உம் RHS உம் சேம் கரெக்ட்டா LHS is equal to RHS அப்போ நிச்சயமா இதுல என்ன தெரியுதுனா p of 1 வந்து ட்ரூ அப்படினு தெரிஞ்சிருச்சு சோ இத நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு இதுதான் ஸ்டெப் நம்பர் 1 இப்போ நம்ம என்ன செய்யணும்னா let p of k be true அப்படினா அசியூம் பண்ணிக்கணும் அப்படினா என்ன அர்த்தம் n இருக்கிற இடத்துல k ஐ சப்ஸ்டிட் பண்ணும்போது இது வந்து ஃபார்முலா கரெக்ட் அப்படினா அசியூம் பண்ணிக்கிட்டு அடுத்து k plus 1 க்கு true னு ப்ரூவ் பண்ணணும் இப்ப p of k னா என்ன அதாவது 1 plus 2 plus 3 plus etc plus up to k is equal to அதாவது n இருக்கிற இடத்துல k போடுறோம் அப்ப n வந்து k அப்படிங்கற வேல்யூ எடுக்கும்போது இந்த ஃபார்முலா வந்து ட்ரூ அப்படி நீ என்ன செய்ற அசியூம் பண்ணிக்கிட்ட இப்போ நம்ம என்ன சொல்லணும் இதே ஃபார்முலா k plus 1 போடும்போது ட்ரூ அப்படினு சொல்லணும் கரெக்ட்டா இப்போ நம்ம எழுதுவோம் டு ப்ரூவ் தட் அதாவது டு ப்ரூவ் தட்னா நிரூபிக்க வேண்டியது சோ நம்ம என்ன நிரூபணும் அப்படினு கேட்டா p of k plus 1 வந்து ட்ரூ அப்படினு நம்ம என்ன செய்யணும் நிரூபிக்கணும் That is to prove that English Tamil medium பிள்ளைங்க கூட இங்கிலீஷ் எழுதலாம் தப்பு இல்ல சோ அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்னா 1 2 3 plus etc எது முடிக்க இது k வரைக்கும் ட்ரூனு சொன்னோம்ல இப்போ k plus 1 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த ஃபார்முலால என்ன வரும் இது k வர k நிப்பாட்னா இது k into k plus 1/2 இது ட்ரூனு அசைன் பண்ணியாச்சு இப்போ இதே ஃபார்முலா வந்து k plus 1 வரைக்கும் எழுதினா ட்ரூனு சொல்லணும் k plus 1 னா எப்படி இருக்கும் 1 plus 2 plus 3 etc என்ன தாண்டி தானே n plus 1 வரும் அது மாதிரி k ஏ தாண்டி தானே k plus 1 சோ இது k plus 1 வரைக்கும் இருக்கு அப்ப rhs என்ன வரணும்னா n இருக்க இடத்துல k plus 1 into இங்க k plus 1 போட்டா பக்கத்துல ஒரு plus 1 இருக்கு அப்ப அது k plus 2/2 இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ப தான் நம்ம என்ன செய்யணும் ப்ரூவ் பண்ணணும் சோ இப்போ நம்ம இதில LHS எடுத்துக்கங்க சோ LHS என்னன்னு கேட்டா 1 plus 2 plus 3 etc k plus k plus 1 இதானே LHS இதில என்ன பண்ணனும் இத ஒரு பிராக்கெட் போடுறோம் அதாவது இதுல முதல்ல ஆட் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலா இந்த இங்க ஒரு இது எழுதிக்கிங்கல p of k be true னு சோ இந்த இந்த ஸ்டேட்மென்ட்க்கு நம்ம என்ன செய்யணும் 1 அப்படினு பேர் தரணும் சோ இந்த இது வந்து இது வந்து இஸ் ட்ரூ அதாவது இங்க ட்ரூ னு எழுதியாச்சு மேல இங்க ட்ரூ னு எழுத அவசியம் இல்ல இப்ப இந்த k சப்ஸ்டிட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஈக்குவல் னு சொல்றோம்ல அந்த ஈக்குவேஷனுக்கு பேரு 1 சோ இது இந்த ஈக்குவேஷன்ல இந்த LHS தான் இந்த LHS தான் இங்கக்குள்ள வந்திருக்கு அப்ப நாம என்ன செய்யலாம் இதுக்கு பதிலா இத சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்ப இங்க என்ன போடலாம் அப்படினு கேட்டா k into k plus 1/2 அப்படினு வரும் பக்கத்துல ஒரு k plus 1 இருக்கு சோ இது 1 into k plus 1 இது k by 2 into k plus 1 சோ ரெண்டுலயுமே எது போதும்னு கேட்டா ஒரு k plus 1 போதும் இந்த k plus 1 வெளிய போயிடுச்சுனா மிச்சம் வந்து மேலே k by 2 இதுல k plus 1 வந்து காமன் எடுத்த பிறகு மிச்சம் இங்க இருக்குது 1 தான் சோ நீங்க இதுக்குள்ள LCM எடுத்தீங்க அப்படினு கேட்டா
இது கே ப்ளஸ் ஒன். இதில் டூவை க்ராஸ் பண்ணிங்கன்னா அது கே ப்ளஸ் டூ டிவைடட் பை டூ அப்படின்னு வரும். ஸோ இதே தானே நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்துச்சு, வந்துருச்சா? ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னும் ட்ரூ தான். ஸோ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னும் ட்ரூ, தெர்ஃபோர் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ, பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங் டு என். ஓகேயா? அதாவது ஃபஸ்ட்டு ஒன்க்கு வந்து எனக்கு ஒன்னு போடும்போது ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிடணும், பி ஆஃப் கே ட்ரூன்னு அசியூம் பண்ணிவிட்டு பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ட்ரூன்னு சொல்லணும். ஸோ பி ஆஃப் கே ட்ரூனா இந்த ஃபார்முலாவில் கே வர கே எனக்கு கே சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருதோ அதை அசியூம் பண்ணிவிட்டு இது கே ப்ளஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி வர எல்ஹெச்எஸ்க்கு என்ன வரணும், ஆர்ஹெச்எஸ்க்கு என்ன வரணும் முதல்ல எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் எங்களுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். தட்ஸ் ஆல், பை.